வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன். நம்ம கூத்தாடி சேனலில் இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னா, துறவியும் இளம் பெண்ணும். மூன்று துறவிகள், அது வந்து ஒரு மூத்த துறவி, இரண்டு இளம் துறவிகள், கடும் தவம் இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கடுமையான வந்து ஒரு வனத்துக்கு போறாங்க. அந்த வனத்துல வந்து மனிதர்கள் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து மூன்று நான்கு மலைகள் சுத்தி இருக்கிற ஒரு இடத்துக்கு நடுவில் இருக்க மனிதர்கள் யாரும் மூன்று வருஷம் பார்க்கவே கூடாது அப்படின்றது அவங்களோட தவத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பழங்கள் காய்கறிகள் இதை எடுத்து மட்டும் தான் சாப்பிடுவாங்க. யாரும் யாருடன் பேச மாட்டாங்க. அங்கே இருக்கிற புத்தகங்கள் படிக்கிறது, தியானம் பண்ணுறது தான் அவங்களோட அந்த பயிற்சியோட நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பயிற்சி போயிட்டுருக்கு. கடும் தவத்தில் இருந்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டம் என்ன ஆயிடுச்சு, பயங்கர வந்து மழைக்காலம் ஆயிடுச்சு. மூன்று மலைகள் பகுதியிலேருந்து மலையிலேருந்து தண்ணீர் வடிகிறது, காட்டாளர்கள் பயங்கரமாக பெருக்கெடுத்து ஓடுது. இதே மூத்த துறவி அவர்கள் சொல்கிறாரு, இனிமேல் நம்ம இருக்கிறது வந்து அவ்வளவு சேஃப்டியாக இருக்காது, எனவே வந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம மடாலயத்துக்கு போயிடலாம். இது சுச்சுவேஷன் எல்லாம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து தவத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எல்லாத்தையும் பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு பெரிய காட்டாறு வந்துடுச்சு. அந்த இடத்த கடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அங்கே காத்துட்டு இருந்தது அவங்களோட கொஞ்சம் சற்று தள்ளி வந்து பார்க்கும்போது ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்து அந்த காட்டாறு கடந்து போகிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காட்டாறுக்குள்ளே இறங்குறதும் பயந்துட்டு மறுபடியும் மேலே ஓடி வர்றதும் ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்காங்க. துறவி அவர்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பேசலாம்னு சொல்லி போகும்போது இந்த இரண்டு இளம் துறவிகள் சொல்கிறாங்க, துறவி அவர்கள் நம்ம வந்து கடும் தவத்தில் இருக்கோம், நம்ம எந்த மனிதரோடையும் பேசக்கூடாது, குறிப்பாக பெண்கள்கிட்ட பேசக்கூடாதான் நம்ம தவத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த பொண்ணை போய் பேச ஆரம்பிக்கிறாரு. துறவி அவர்கள் மூத்த துறவி அவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண் சொல்கிறாங்க, நான் வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற என்னோட உறவினர்கள்லாம் வந்தாங்க, நான் வந்து வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டேன், எனக்கு நீச்சல் தெரியாது, இந்த காட்டோட கிடந்து ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மூத்த தலைவர்கள் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்துட்டு காட்டாறு இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் நீரோட இழுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களோட தொடர்ந்து போக முடியல. மறுபடியும் வந்து கரைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு துறவியர்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெண்ணை தன்னோட தோளில் தூக்கி வச்சுக்கிறாரு மூத்த துறவியர்கள். அந்த இளம் பெண்ணை தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அந்த பெண்ணோட உடைமைகளை கையில் அங்கேயும் தொங்க விட்டுட்டு கடந்து போகிறாங்க. அவங்களோட இளம் துறவியில் ரெண்டு பேரால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, குறிப்பாக மனிதர்கள்ட்ட பேசவே கூடாது, பெண்கள்ட்ட பேசவே கூடாதுன்ற ஒரு பயங்கர கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு தவத்தில் இருந்த ஒரு முனிவர், ஒரு துறவியவர்கள் எப்படி வந்து இதை பண்ணலாம், இது வந்து முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் வந்து மூத்த துறவிகள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க. நீரோட அளவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த துறவிகள் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பெண்ணை வந்து அக்கறைக்கு கொண்டு போயிறாங்க, இறக்கி விட்டுறாங்க. அந்த பெண்ணை ரொம்ப நன்றி சொல்லிட்டு கடந்து போயிறாங்க. துறவியர்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க, தன்னோட மடாலயத்துக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இரண்டு மூணு நாட்கள் ஆகுது. அந்த இளம் துறவியில் ரெண்டு பேரால் வந்து இது ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து ஒரு துறவியவர்கள் ஒரு பெண்ணை வந்து தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு வரலாம், இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த துறவி அவர்கிட்ட கேட்கலாம், இது வந்து தவறு, அவர் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படும் சொல்லிட்டு அந்த துறவியவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசலான்னு அந்த இரண்டு இளம் துறவிகளும் போயிட்டு துறவியவர்கள்ட்ட வந்து மூத்த துறவியவர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து தூக்கிட்டு வரலாம், அது வந்து பயங்கர தப்பு இல்லையா அப்படின்னு துறவியவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணை நான் அந்த கரையில் இறக்கிட்டு வந்துட்டேன், நீங்கள் என்னை தூக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவியவர்கள் கேட்டிருக்காரு. இந்த கதையோட சாராம்சம், இந்த கதையோட மாறல் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சக மனிதருக்கு உதவி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வரையறையும் தேவையில்லை. எல்லா மதங்களும் எல்லா வாழ்வியலும் சொல்கிறது அடிப்படை அதுதான். அப்படி எது வந்தாலும் அதை உடைச்சிட்டு பண்ணணும், அதான் அந்த துறவி சொல்கிற ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த சமுதாயமானது உங்களை அதோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகுது. நீங்கள் என்ன நல்லவராக இருந்தாலும் சொல்லி, நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலுமே அந்த சமுதாயம் இந்த மனிதர்கள் அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் என்ன பார்க்க போகிறாங்களே தாண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றதில் யாரும் பார்க்க போகிறதில்ல. அப்படி பார்க்குறது தான் மெச்சூரிட்டியோட ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சி அசிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லைங்களா. அது ஒரு கல் இருக்குன்னா கல்லை கல்லாகவே பார்க்காம அந்த கல்லோட தன்னை என்னவா பார்க்குறாங்க, சரிங்களா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அதை என்னவா பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த மனிதரோட மெச்சூரிட்டி வந்து தெரிய செய்யும். எனவே என்னதான் நீங்கள் செஞ்சாலும் இந்த சமுதாயம் அதனோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகுது. எனவே யார் என்ன செய்வாங்க, யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை நீங்கள் எல்லா விதத்துலையும் வந்து கட்டுப்பாடு விதிக்காமல், எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் உங்களையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் உங்களுக்கு சரியின் படாத தவறாமல் செய்யுங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் உங்களை வந்து மேம்படுத்த தான் செய்யும். நீங்கள் சரியாக பண்ணாலும் தப்பாக பண்ணாலும் இந்த சமுதாயம் அவங்களோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகுது. அதே மாதிரி அதை தான், நம்மளோட தவறுகள் சின்னதாக இருந்தாலும் அதை தான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க. எனவே நீங்கள் வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, ஒரு துறவியாக இருந்தாலும் சரி, சதாரசரி மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் அதோட கண்ணோட்டத்தை தான் உங்களை பார்க்க போகுது. எனவே
யாருக்காகவும் எந்த காலகட்டத்திலையும் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதாவது சமுதாயம் சார்ந்த இருக்கிற ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் வந்து எப்பவுமே ஏற்றுக்காதீங்க. நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியில் உங்களோட லைஃப் ஸ்டைலில் எப்பவும் இருக்க பழகுங்க சரிங்களா. இந்த கதையை உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த கதையை உங்களுக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.